கற்றுணை கட்டியோர் கடலினில் புகுத்தினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே என சிவபெருமானை சித்தர்கள் பாடியிருக்கிறார்கள். ஏகாம்பரேஸ்வரர் கோவிலை காஞ்சிபுரத்தில் எந்த திசையிலிருந்து பார்த்தாலும் கோவில் கோபுரம் தெரியும். அவ்வாறு அந்த கோபுரத்தை பற்றியும் அந்த கோவிலை பற்றியும் சிறப்பு மிக்க தகவல்களை பார்க்கலாம். சுந்தரர் தனது இடது கண் பார்வையினை இழந்த பின் ஏகாம்பரநாதர் கோயில் வந்து பாடி மீண்டும் பார்வையினை பெற்றதாக சொல்லப்படுகிறது. பெரிய மதில் சுவர்கள் இருக்கும் கோவில்களை போர்க்காலங்களில் கோட்டை போல் பயன்படுத்துவது வழக்கம். அவ்வாறு ஆற்காடு நவாப்புக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நடைபெற்ற போரின் பொழுது ஆற்காடு நவாப்புகள் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலை கோட்டை போல் பயன்படுத்தினர். ஏகாம்பரேஸ்வரர் கோயில் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் ஒன்று. நீருக்கு திருவானை காவல், காற்றுக்கு காலஹஸ்தி, அக்னிக்கு திருவண்ணாமலை, ஆகாயத்துக்கு சிதம்பரம் போல நிலத்துக்கு காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர். ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் தலவிருட்சம் 3500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மாமரம். இந்த மாமரத்தில் 4 கிளைகளும் 4 விதமான சுவை கொண்ட மாம்பழம் பழுத்து குலுங்கும். ஏகாம்பரேஸ்வரர் கோவிலை பற்றி முழு வரலாற்றை காந்தி 360 விரைவில் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க.